ஹாய் அஞ்சலு அண்ணா. ஹாய் ஹாய் அம்மா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். லாக்டவுன் எல்லாம் வந்து அதனால. ஸோ தமிழ் கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி ஐக்கிய தேசிய கட்சியால் இன்றைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. அதில் உங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதை கூப்பிட்டு அவங்க இன்வைட் பண்ணதே நல்ல விஷயம் தான். அது மாதிரி நிறைய நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் சந்தோஷமாக இருக்கும். ஸோ எடிட்டிங் சைடு உங்களை பற்றி நிறையவே தெரியும். அது வந்து கேமராக்கு முன்னால், நீங்கள் எப்போவுமே வந்து கேமராக்கு பின்னால் இருந்து ஒர்க் பண்ணுறவரால். ஸோ இன்றைக்கி கேமராக்கு முன்னால் உங்களுடைய எடிட்டிங் அந்த சைடை பற்றி கொஞ்சம் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அது டெக்னிக்கலான விஷயத்தை கேமராக்கு முன்னாடி சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஈவன் ஒர்க்ஸை பார்த்தா சொல்லலாம். ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம், எடிட்டிங்க்கும் ஹியூமன் இமோஷன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. எப்படி நம்ம ஒவ்வொரு விஷயத்தை ஃபீல் பண்ணுறோமோ அதே தான் நாங்கள் அதுலேயும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ரிதம், டைம், ஃபேஸ். ஓகே, அப்கமிங் ப்ரொஜெக்ட்ஸ் ஏதாவது இப்போ உங்களுக்கு போயிட்டுருக்கா? ஆமாம், ரெண்டு ப்ரொஜெக்ட் போயிட்டுருக்குது. ஒன்று ஒரு பைலட் வெர்ஷன் பண்ணிகிட்ருக்கேன், அண்ட் நெக்ஸ்ட் இயர் டெஃபினெட்லி ஃபீச்சர் ஒன்று ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. அது பண்ணுறது தான் ஐடியா. ஸோ சூப்பர், உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வைட் பண்ட் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஹாய் டீ கடை பசங்க, கிரிஷ் மனோஜ். வணக்கம் வந்தனம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ தமிழ் கலைஞர்களை வந்து ஊக்குவிச்சு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற விதமாக ஐக்கிய தேசிய கட்சி இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு, அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஒரு லாஸ்ட் வீக் திடீர்னு அந்த மெசேஜ் வந்ததும் பார்த்தேன், என்னடா இது உண்மையாலுமே பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்ரீலங்காவில் இது நடக்கிறது ரொம்ப கம்மி, அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு நடக்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஸோ பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதில் நேமெல்லாம் மென்ஷன் பண்ணி ரொம்ப ப்ரொஃபஷனலாக பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி குட் திங் டு ஹேவ் ஹேப்பன். அண்ட் இது வந்து கண்டிப்பாக பாராட்டத்தக்க விஷயம். ஃப்யூச்சர்லேயும் நிறைய விஷயம் இந்த மாதிரி நடக்கணும். இது இன்னையோட ஸ்டாப் ஆகாமல் ஃப்யூச்சரில் நிறைய பேர் கொண்டு போனால் தான் ரொம்ப அப்கமிங் கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, சின்ன பசங்க, அவங்களுக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருந்து பயங்கரமாக வேறு வேறு லெவலுக்கு நம்ம நாடு போக முடியும். சரி, ஓகே, இப்போ வந்து இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு சூப்பரான விஷயம் பற்றி பேச போகிறோம், டீ கடை பசங்க. ஸோ இந்த கன்செப்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுது, இது எப்படி போயிட்டுருக்கு, அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டீ கடை பசங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து ஆரியன் தினேஷ் கனரத்னம், எல்லாருக்கும் தெரியல, ஏடிகே. ஏடிகே அண்ணாவும் நானும் ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்தோம். அந்த டைம் அவர் வந்து இப்படி ஒரு பேண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தம்பி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஸ்டார்ட் பண்ண பேண்ட் தான் டீ கடை பசங்க. 2016 ஸ்டார்ட் பண்ணி இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் மியூசிக் வீடியோஸ் பண்ணியிருக்கோம், சாங்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே நிறைய ஷோஸும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆல்ரெடி ஐ திங்க் ஒரு 8-9-10 பாட்டு வந்திருக்கும் டிகேபியில். ஸோ உங்களுடைய அப்கமிங் சாங்ஸ் ப்ரொஜெக்ட்ஸ் பற்றி எங்களோட ஷேர் பண்ண முடியும். ரீசென்ட்லி ப்ளேபேக் சிங்கர் நிக்கில் மேத்யோட ஒரு பாட்டு பண்ணோம், அது வந்து டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ரிலீஸ் பண்ணியாச்சு, யூடியூப்பில் கூடிய சீக்கிரம் வரும். அது இல்லாமல் இன்னொரு புது ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கோம், ஏன்னா எவ்ரி மந்த் 10th நம்ம மியூசிக் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ நவம்பர் 10th ஒரு மியூசிக் வீடியோ வரும், டிசம்பர் 10th ஒன்று வரும். அப்படியே ஒவ்வொரு மாதமும் கடன் எதிர்வரும் ஒரு வருடமாக டிகேபியிலேருந்து மியூசிக் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ கடை பசங்க நான் நம்மளோட பேண்டில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு புது ஆர்டிஸ்ட்டை நாங்கள் ஃபீச்சர் பண்ணுறோம். எஸ்டாப்ளிஷ்ட் ஆகாத ஒரு வெரி நியூ ஆர்டிஸ்ட் ஒவ்வொரு பாட்டிலையும் இருப்பாங்க. ஸோ 12 பிராண்ட் நியூ ஆர்டிஸ்ட் அலாங் வித் டீ கடை பசங்க, ட்ரப்பெக்ஸ் டிகேபி அப்படிங்கிறது அந்த சாங் சீரீஸ்க்கு பேர். மற்றது என்ன சொல்லணுன்னா, ஃபர்ஸ்ட் சாங் வருது நான் போகும் திசையோ அப்படின்னு நவம்பர் 10th, செகண்ட் சாங் வருது டிசம்பர் 10th, அது பேர் வந்து திக்கு ராசா. ஸோ இதுதான் அப்கமிங் சாங்ஸ். அண்ட் நிக்கில் மேத்யோட சாங்ஸுக்கு வி ஆல் ஆர் வெரி எக்ஸைட்டட், ஏன்னா அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்துருக்கு. ஸோ இந்த வருஷம் அப்படி ஃபுல்லாக அடுத்த வருஷம் எல்லாம் அப்படி தெரிக்க விட போகிறீங்க அப்படின்னு தெரியுது. ஸோ நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஈகலி வெயிட்டிங். தேங்க்யூ. ஸோ உங்களுடைய அடுத்தடுத்த ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னு வைட் பண்ட் சேனல் சார்பாக நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. சேனலை பயங்கரமாக கொண்டு போங்க. டாட்டா, பை பை.